பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடக்கும் G20 மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டு சென்றார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக இதுகுறித்தான காட்சிகளை தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடக்கும் G20 மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது டெல்லி புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது டெல்லி புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது டெல்லி புறப்பட்டு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் தலைமையிலே நடைபெறக்கூடிய இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது டெல்லி புறப்பட்டு செல்கிறார். சரியாக 10:05 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு அவர் டெல்லி செல்கிறார். G20 மாநாட்டை இந்த ஆண்டு இந்தியா தலைமை தாங்கி நடத்த இருக்கின்றது. எனவே இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு தொடர்பாகவும் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்வது தொடர்பாகவும் ஆலோசனை செய்வதற்காக இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகின்றது. இதற்காக இந்திய பாராளுமன்றத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் தலைவர்களை அழைத்து பேச மத்திய அரசு முடிவு செய்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர்களுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் மற்றும் திமுகவினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனைக் கூட்டத்திலே பங்கேற்று இந்த G20 மாநாட்டை இந்தியா சிறப்பாக நடத்துவதற்கான ஆலோசனைகளை பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் போன்றவரெல்லாம் வழங்க இருக்கிறார்கள். அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் வரவேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டிலிருந்து எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சார்ந்த தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த G20 மாநாடு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிவதற்கான ஆலோசனை கூட்டமானது இன்று மாலை டெல்லியில் நடைபெறுகிறது. தமிழக முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இன்று இரவே சென்னை திரும்புவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பிரதமரையோ அல்லது மத்திய அமைச்சர்களோ சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், முதலமைச்சர்கள் என பலரும் வரக்கூடிய சூழ்நிலையிலே அனைவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை எனவும், எனவே பொதுவாக இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி செல்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.